வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிகிணற பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க மற்றும் கியூபா விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி. துப்பாக்கிச் சூட்டில் ராஜாங்க அமைச்சர் டிவியின் மாமனார் பழி. தாய் வீட்டுக்கு வந்த தசூன் ஆசிய கிண்ணத்தில் நடந்ததை நாட்டுக்கு கூறினார். 2,07,000 போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது. பெரும்போகத்தில் 13 பயிர்களுக்காக ஒன்றாக இணையும் விவசாய பிரிவுகள். நைஜீரியாவில் எரிபொருள் களஞ்சிய சாலையில் தீப்பரவல், 34 பேர் பலி. விரிவான செய்திகள். கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன் நாடு திரும்பியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான தூதுக்குழுவினர் இன்று காலை 8:30 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கடந்த 15 மற்றும் 16 திகதிகளில் கியூபாவின் ஹவானா நகரில் இடம்பெற்ற G77 அரசு தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்காவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78th வருடாந்த கூட்டத்தொடரின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனையும் சந்தித்தார். அதன்போது இலங்கை ஜனாதிபதியை மிகவும் நட்புறவுடன் வரவேற்று அமெரிக்க ஜனாதிபதி சினகபூர்வமாக கலந்துரையாடினார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மற்றும் ஏனைய உயர்மட்ட அரசு தலைவர்கள் பலருடனும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறித்த கியூபா மற்றும் அமெரிக்க விஜயத்தின் போது பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். காலி டிக்மன் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்கவின் மாமனார் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் வர்த்தகரான டி வி சாணக்கவின் மாமனார் லலித் வசந்த மெண்டிஸ் மீது இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர் பயணித்த மோட்டார் வண்டியை தொடர்ந்து வந்த சந்தேக நபர்கள் இருவர் இவ்வாறு துப்பாக்கி சூட்டை நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த மோட்டார் வண்டி மீது 10 துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதோடு சம்பவத்தில் படுகாயமடைந்த லலித் வசந்த கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்தன. சந்தேக நபர்கள் தேடி பல போலீஸ் குழுக்களூடாக விசாரணை இடம்பெறுகிறது. எதிர்வரும் உலகக்கிண கிரிக்கெட் தொடரை வெற்றி கொள்ள இலங்கை அணி தற்போது சிறந்த தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை அணியின் ஒரு நாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான தலைவர் தசுன் ஷானக்கு தெரிவித்தார். இன்று காலை சுயாதீன தொலைக்காட்சியின் பத்திரநேகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உலக கிண்ணத்திற்கு நாங்கள் சிறந்த முறையில் தயாராகியுள்ளோம். ஆசிய கிண்ணத்தில் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் இறுதிப் போட்டியில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. எனவே ஆசிய கிண்ணத்தில் வீரர்கள் வழிகாட்டிய திறமை உலக கிண்ணத்திற்கு சிறந்த விடயமாக உள்ளது. எமக்கு முதல் போட்டியில் இருந்தே சிறப்பாக விளையாட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. நாணய சுழற்சியில் வென்று நீங்கள் எடுத்த முடிவு சரியா என்ற கேள்வி அநேகரிடம் இருக்கின்றது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கடந்த காலங்களில் கெதாராம மைதானம் முதலில் துடுப்படுத்தாடுபவர்களுக்கே சாதகமாக இருந்தது. இரவாகும் போது வேகப்பந்து வீச்சு ஸ்விங் ஆகுவதோடு சுழல் பந்து வீச்சுக்கும் சாதகமாக மைதானம் மாறும். நாம் எடுத்த தீர்மானம் சரி. எனினும் துரதிர்ஷ்டவசமாக அச்சந்தர்ப்பத்தில் மழை பெய்தது. புத்தரையின் நிலைமையும் மாறியது. அதன் பின்னர் நினைத்ததை விடவும் பந்து அதிகமாக ஸ்விங் ஆகியது. இலங்கை போன்ற நாடுகளில் இவ்வாறு பந்து ஸ்விங் ஆகுவது மிகவும் அரிது. இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்லும் போதே அந்த நிலைமையை காண முடியும். தசுன், உங்களை சிறந்த தலைவர், தலைமைத்துவ பண்பு மிக்கவர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். அதை பற்றி கூறுங்கள். நான் பல தலைவர்களின் கீழ் விளையாடி இருக்கின்றேன். இன்னும் தலைவர் என்ற வகையில் பல விடயங்களை நான் கற்க வேண்டியுள்ளது. ஒரு விளையாட்டு வீரனாகவும் இன்னும் நிறைய கற்க வேண்டும். வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் ஊடாகவே இதுவரை நான் செயற்பட்டேன். முக்கியமாக இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் மகேல ஜெயவர்த்தனவிடமிருந்து அநேகமான விடயங்களை கற்றுக்கொண்டேன். அதேபோல் உலக கிண்ணத்தை வென்ற அர்ஜுன ரணதுங்கவிடமிருந்தும் பல விடயங்கள்
விடயங்களை கற்றுக்கொண்டேன். அதற்கு அடுத்தபடியாக அதிகம் பின்தொடரும் தலைவர் இந்திய அணியின் முன்னாள் தலைவர் MS தோனியாகும். நான் பார்த்ததில் இவ்வுலகில் மிகச்சிறந்த தலைவர் மகேந்திர சிங் தோனியாகும். அவரின் தலைமைத்துவ விடயத்தை நான் அதிகம் பார்த்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன். உண்மையில் உலக கிண்ணத்தில் சிறப்பாக செயற்பட்டு வெற்றி பெற எதிர்பார்க்கின்றோம். விளையாட்டு வீரர் என்ற வகையில் நாட்டு மக்கள் எமக்கு அளித்த ஆதரவுக்கு நான் இத்தருணத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். விளையாட்டில் நாம் ஒருபோதும் தோல்வி அடைவதற்காக மைதானத்திற்கு சென்று விளையாடுவதில்லை. வெற்றி பெறும் மனநிலையுடனே அனைத்து வீரர்களும் இருக்கிறார்கள். அதனை மறந்துவிட வேண்டாம். விளையாட்டாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், வீழ்கின்ற போது அதனை கைவிட்டு விடாதீர்கள். விழுந்த இடத்தில் இருந்து எழும்ப வேண்டும் என்பதே எனது நம்பிக்கை. சாமானிய ஜீவிதேதி வெட்டன வேளாவால் சேகண்டு தீனா ஏய் வெட்டன தங்களின் தமா நெகட்டி இன்னும் உனக்கு எனக்கு தமா விசுவாசிக்கிறான். பாரிய அளவிலான போதிய மாத்திரை வருத்துகிற ஒருவர் மன்னாரில் கைது செய்யப்பட்டார். ராணுவ உளவு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் அறிவுறுத்தப்பட்டதன் பின்னர் மன்னார் குற்ற விசாரணை பிரிவு தாராபுரம் பகுதியில் முன்னெடுத்த சுற்றுவளப்பில் போதிய மாத்திரைகளுடன் குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டார். தாழ்வுப்பாடு பகுதியில் ஆள் நடமாற்றமற்ற பகுதியில் பாதுகாப்பாக புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2,07,000 போதிய மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இச்சந்தேக நபருக்கு குறித்த போதிய மாத்திரைகளை வழங்கியவர்கள் தொடர்பில் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 23 சந்தேக நபருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளனர். எதிர்வரும் பெரும்புகத்தில் 13 வகையான பயிர்களை பயிரிடுவதற்காக சகல விவசாய பிரிவு அதிகாரிகளும் முதல் முறையாக ஒன்றாக இணைந்து செயற்பட இணக்கம் தெரிவித்துள்ளனர். விவசாய திணைக்களம் ஊடாக நெல் உள்ளிட்ட 13 வகையான பயிர்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல், சோளம், மிளகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பயறு, காஃபி, சோயா, போஞ்சி, குரக்கன், எள்ளு, உளுந்து, மரமுந்திரி ஆகிய பயிர்களுக்காகவே இவ்வாறு தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சகல பயிர்களுக்குமான தலைவர்கள் மற்றும் அமைச்சர் மகிந்த அமரவீரவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை கண்ணுருவ விவசாய சேவை பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் இடம்பெற்றது. எந்த வகையான பயிர்களை பயிரிட வேண்டும் என்பது விவசாயிகளுக்கு இன்னும் தெளிவில்லை. நாம் எடுத்த தீர்மானங்களின் எதிர் விளைவுகளை மாத்திரமே அவர்கள் பேசுகின்றனர். ஒரு சந்தர்ப்பத்தில் மஞ்சளுக்கு தடை விதித்த போது 1 கிலோ மஞ்சள் கட்டி 4,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதன் பின்னர் அனைவரும் மஞ்சள் பயிரிட்டார்கள். பின்னர் அதனை விற்பனை செய்ய முடியாது போனது. இப்போது மஞ்சள் பயிரிடப்படுவதே இல்லை. அடுத்த முறை மீண்டும் அது விலை அதிகரிக்கும். நாம் இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஆனால் இன்னும் சரியாக விவசாயிகளுக்கு மத்தியில் அது செல்லவில்லை. நாம் எந்த பயிரை பயிரிட வேண்டும் என்ற எல்லையை வகுத்துக் கொள்ள முடியுமா இருந்தால் எமக்கு விவசாயிகளை காப்பாற்ற முடியும். நிபா வைரஸ் ஏதோ ஒரு விதத்தில் இலங்கைக்கு நுழைந்தால் அதற்கு முகம் கொடுக்க பொது சுகாதார பரிசோதனைகள் தயாராக உள்ளதாக பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவிக்கிறது. இவ்வைரஸ் தொடர்பில் தற்போது முன்னெடுக்க வேண்டிய சகல விடயங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு நேற்று அறிவித்தது. நிபா வைரஸ் பன்றி மற்றும் வௌவால் ஆகிய விலங்குகளின் ஊடாக பரவுவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தகவல்களுக்கு அமைய இந்த விலங்குகள் உண்ணும் பழங்கள் மற்றும் அந்த விலங்குகளின் மலக்கழிவுகூடாக இந்த வைரஸ் பரவக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு இது வேகமாக பரவும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் கட்டுப்பாட்டுக்கென இதுவரை எவ்விதமான தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதோடு ஏற்படும் நோய் அறிகுறிகளுக்கு அமைய சிகிச்சை அளிக்கப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. அறிகுறிகளாக வைரஸ் தொற்றின் ஆரம்பத்தில் காய்ச்சல், உடல்வலி, தலைவலி போன்றவை ஏற்படும். எனினும் இதில் 100 விதமானோருக்கு நோய் அறிகுறிகள் தென்படுவதில்லை. அவர்கள் நேரடியாகவே பாரதூரமான நிலைக்கு செல்வார்கள். 2-3 பின்னர் இவ்வைரஸ் மூளையை தாக்கியதை அடுத்து அவர்களுக்கு வலிப்பு போன்ற நிலைமை ஏற்படும். அதனோடு மூச்சு திணறலும் ஏற்படும். இது 4-5 இடம்பெறும். இந்த வைரஸ் ஆனது மூக்கினூடாகவும் கண்களூடாகவும் மனித உடம்புக்குள் செல்லும் வாய்ப்பு இருப்பதோடு உடலில் காயங்கள் இருந்தால் அதனூடாகவும் இந்த வைரஸ் உடலுக்குள் செல்லும். நிபா வைரஸை அடையாளம் காண்பதற்கு தேவையான சகல உபகரணங்களையும் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. இதற்கென பொது சுகாதார பரிசோதனைகளும் தயாராக உள்ளதாக அவர்களின் சங்கம் தெரிவிக்கிறது. இலங்கை போன்ற நாட்டுக்குள் இந்த வைரஸ் ஊடுருவாது என்பதை எமக்கு உறுதியாக கூற முடியாது. இந்தியாவுடன் சட்ட ரீதியிலும் சட்ட விரோதமாகவும் கடல் வழியாக வான்வழியாக மக்கள் பயண போக்குவரத்தை முன்னெடுக்கின்றனர். மீனவர்கள் பல தரப்போடு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறார்கள். சரக்கு போக்குவரத்து இடம்பெறுகிறது. எந்த ஒரு தருணத்திலும் இந்த வைரஸ் இலங்கைக்குள் வரலாம்.
வந்தவுடனே இம்மால் அடையாளம் காணவும் முடியாது. விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களில் வைரஸை அடையாளம் காண்பதற்கான வசதிகளும் சுகாதார பிரிவுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் வழங்கப்படாததன் காரணத்தினால் நாட்டுக்குள் இந்த வைரஸ் வந்து பலருக்கு தொற்று ஏற்பட்டு நோய் அறிகுறிக்கு சிகிச்சை பெறுவதற்காக வருகை தருகின்ற போதே எமக்கு நாடு என்ற அடிப்படையில் இப்படியான நோய் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. இப்படியான நிலைமை ஏற்பட்டால் பொது சுகாதார பரிசோதகர்கள் அதற்கு முகம் கொடுக்க தயாராக உள்ளோம். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கான வேலைத்திட்டம் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகிறது. தென்மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் எண்ணக்கரவுக்கமைய இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் மனநிலையை மாற்றும் வகையிலான இவ்வேலைத்திட்டம் கொழும்பு வடக்கு பிரிவுக்குட்பட்ட போலீஸ் நிலையங்களை மையப்படுத்தி கொட்டாஞ்சேனி தீபதூதா ராம விகாரையில் இடம்பெற்றது. புனர்வாழ்வளிக்கப்பட்டு வரும் 600 இளைஞர் யுவதிகளும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். இதன் மற்றொரு கட்டம் கொழும்பு சங்கமித்த வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் இங்கு வழங்கி வைக்கப்பட்டன. 2023 உலக சமுத்திர மாநாடு எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இந்தியாவில் மும்பை நகரில் இடம்பெறவுள்ளது. இதில் இலங்கையும் பங்கேற்கும் என அமைச்சர் நிமல் சிறிபாடி செல்வா தெரிவித்தார். 2023 உலக சமுத்திர மாநாடு தொடர்பில் கடற்படை மற்றும் சமுத்திரத்துறையில் உள்ள இலங்கை வர்த்தக சமூகத்தினர் மற்றும் ஏனைய தரப்பினரை தெளிவுபடுத்துவதற்கான கூட்டம் கொழும்பில் இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய ஒருஸ்தானிகர் அலுவலகம் அதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் இணைந்து கொண்ட அமைச்சர் நிமல் சிறிபாடி சில்வா கடற்படை மற்றும் சமுத்திரத்துறையில் ஈடுபட்டுள்ள இலங்கைக்கு காணப்படும் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்காக இம்மாநாடு சிறந்த சந்தர்ப்பம் என குறிப்பிட்டார். இலங்கைக்கான இந்திய ஒருஸ்தானிகர் கோபால் பாக்லபும் இங்கு கருத்து வெளியிட்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்றிரவு 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.